மார்க்கோனி எனப்படும் குழில்மோ மார்க்கோனி வால்வுகள் உள்ள வானொலியை கண்டுபிடித்தவர். நீண்ட தூரம் ஒளிபரப்பப்படும் வானொலியின் தந்தை எனப்படுபவர். கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மற்றும் மார்க்கோனி விதி ஆகியவற்றை உருவாக்கியவர். இந்த கண்டுபிடிப்பிற்காக 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெட்டினான் பிரவுனுடன் இணைந்து பெற்றார். இவர் ஒரு தொழில் முனைவர், தொழிலதிபர் மற்றும் 1897 மார்க்கோனி வானொலி நிறுவனத்தின் நிறுவனர். வானொலி மற்றும் அதனோடு தொடர்புடைய கருவிகளை உருவாக்கியவர். மார்க்கோனி 1874 ஏப்ரல் 25 இத்தாலிய நாட்டு பெலோனோ நகரில் பிறந்தவர். தந்தை கைசப் மார்க்கோனி, தாயார் ஆனி ஜென்சன் அயர்லாந்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஓர் இத்தாலிய பெருமகன். எனவே மார்க்கோனி இளமையிலேயே வசதியான வாழ்க்கையை பெற்றார். பொலோக்னோ, பிளாரன்ஸ், லெகான் ஆகிய ஊர்களில் தனிப்பட்ட முறையில் இவருடைய ஆரம்ப கல்வி அமைந்தது. இளமை பருவத்தில் இவருக்கு படிப்பில் ஆர்வம் மிகுதி. வீட்டிலேயே இருந்த நூல் நிலையத்தில் அறிவியல் நூல்களை படித்தறிந்தார். வளர்ந்த பிறகும் இவர் பல்கலைக்கழக கல்வி எதனையும் பயிலவில்லை. இவருக்கு வீட்டிலேயே ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பித்தனர். இயற்பியலில், குறிப்பாக மின்சார இயலில் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது. 1905 மார்க்கோனி ஒபிரேயின் என்பவரை மணந்தார். இந்த இணையருக்கு 3 மகள்களும் 1 மகனும் பிறந்தனர். ஒரு மகள் சில வாரங்களிலேயே இறந்து விட்டார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் இருவரும் திருமண முறிவு செய்து கொண்டு பிரிந்தனர். இவருடைய காலத்தில் மின்காந்த அலைகள் பற்றிய கருத்தை ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்ற அறிஞர் வெளியிட்டு இருக்கிறார். அவற்றை பற்றி மேலும் ஆராய்ந்து ஹென்ரிச் ருடோல்ஃப் ஹெர்ட்ஸ் என்ற அறிஞர் ஆய்வுகளின் மூலம் அவற்றை உறுதிப்படுத்தினார். மின்காந்த அலைகளின் கொள்கைகளானது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மற்றும் மைக்கேல் ஃபாரடே ஆகியோரின் ஆராய்ச்சிகளின் மூலம் முன்பே பெறப்பட்டிருந்தன. மின்காந்த அலைகளை அலை பரப்ப முடியும், மேலும் அவை வெளி முழுவதும் நேர்கோடுகளில் பயணிக்கின்றன என்பதையும் அவற்றை சோதனை கருவிகள் மூலமாக பெற முடியும் என்பதையும் ஹெட் செயல்முறை விளக்கம் அளித்தார். சோதனைகள் ஹெட்ஸ் அவர்களால் பின்தொடரப்படவில்லை. இங்கிலாந்தில் ஆலிவர் லாட்ஜ் என்பவரும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். அவர் இதற்கான காப்புரிமையையும் பெற்றிருந்தார். ஆனால் அந்த உரிமையை மார்க்கோனிக்கு விட்டுவிட்டார். 1894 இந்திய இயற்பியலாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் கொல்கத்தாவில் மின்காந்த அலைகளை கொண்டு வானொலி பரப்பும் முறையை செய்து காட்டினார். ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்த காலகட்டத்தில் முந்தைய கம்பியற்ற தகவல் கண்டறியும் சாதனத்தை உருவாக்கினார். மேலும் அவர் மில்லிமீட்டர் நீளமுள்ள மின்காந்த அலைகளை பற்றிய அறிவை அதிகரிக்க உதவினார். ஆனால் அதற்கான காப்புரிமையை பெறாததோடு அந்த ஆய்வை அவர் தொடரவில்லை. இந்த செய்தியை இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் டெய்லி குரோனிக்கல் என்ற ஆங்கில நாளிதழில் 1896 செய்தியாக வெளியிட்டது. 1891 மற்றும் 1893 நிக்கோலா தெஸ்லா என்ற அறிவியல் அறிஞர் வானொலி பற்றிய தன்னுடைய கண்டுபிடிப்பை உறுதி செய்து காப்புரிமை பெற்றார். டெஸ்லாவின் கம்பிச்சுருளை வைத்துதான் மார்க்கோனி ஆய்வுகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. அவர் என்னுடைய 17 காப்புரிமை கருவிகளை பயன்படுத்திதான் தன்னுடைய ஆய்வுகளை செய்தார் என்று டெஸ்லாவால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு முதன்முதல் வானொலியை கண்டுபிடித்தவர் டெஸ்லா என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் மார்க்கோனி அதற்கு மேல்முறையீடு செய்து பல ஆண்டுகள் கழித்தே மார்க்கோனிக்கு ஏற்புடையதான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1894 ஹெட்ஸின் மறைவுக்கு பிறகு பொலோக்னோ பல்கலைக்கழக இயற்பியல் பேராசிரியர் அகஸ்டோ ரைட் என்பவர் ஹெட்ஸினுடைய ஆய்வு குறிப்புகளை கொண்டு மேலும் ஆய்வுகளில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் சேர்ந்து அவருக்கு துணையாக மார்க்கோனியும் அதில் ஈடுபட்டார். பிந்தைய கண்டுபிடிப்பாளர்களால் கம்பியற்ற தகவல் தொடர்பு மற்றும் தொலைநிலை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களின் நடைமுறை பயன்பாடுகள் செயலாக்கப்பட்டன. மார்க்கோனி தன் இல்லத்திலும் தனியே ஆய்வுகளை செய்து வந்தார். எந்த பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை தன் ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தினார். 1894 மின் அலைகள் மூலமாக சைகைகளை அனுப்பி காட்டினார். வானொலி அலைகளை கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார். இந்த முறையை இவருக்கு முன்பே 50 ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் மார்க்கோனி அதற்கான 1895 ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு செய்தியை அனுப்பக்கூடிய திசை திருப்பு மின்கம்பம் என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார். இந்த அரிய முயற்சியில் இத்தாலி அரசாங்கம் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை. எனவே லண்டன் சென்ற மார்க்கோனி அங்கு தன்னுடைய ஆய்வினை பற்றிய செய்திகளை விளக்கினார். ஆங்கில அஞ்சல் நிலையத்தின் முதன்மை பொறியாளர் வில்லியம் ஃபரிஸ் என்பவர் இவருடைய ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்தி ஊக்கம் கொடுத்தார். பல தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 1897 மார்ச் மாதம் மோஸ் அலைவடிவை 6 கிலோமீட்டர் தூர அளவுக்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலைப்பரப்பியை உருவாக்கினார்.
1897 May 13 நீரின் வழியாக நீங்கள் தயாரா என்ற செய்தியை சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு செலுத்துகின்ற ஒளிபரப்பியை உருவாக்கினார். இவருடைய இந்த ஆய்வில் மனம் கவர்ந்த ஃபரில் பொதுமக்களிடையே கம்பியில்லா தந்தி முறை என்ற தலைப்பில் 11 டிசம்பர் 1896 மார்க்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. 1897 கரையிலிருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார். 1899 ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் எந்தவித காலநிலையிலும் இயங்கும் கம்பியில்லா தொடர்பை 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார். மார்க்கோனியின் வானொலி ஆய்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு 1909 கம்பியில்லா தந்தி முறையில் ஏற்கனவே பல ஆய்வுகள் செய்திருந்த கார்ல் பெட்டினான் பிரவுன் என்ற ஜெர்மானியருடன் இணைந்து மார்க்கோனிக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பல கண்டுபிடிப்புகளின் கதாநாயகனாக திகழ்ந்த மார்க்கோனி தனது முதிர் வயதில் அபாயகரமான மாரடைப்பை தொடர்ந்து 1937 July 20 தனது 63வது வயதில் ரோமில் இறந்துவிட்டார். இத்தாலி அவருக்கு ஒரு அரசு இறுதிச் சடங்கை நடத்தியது.